8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற பெண்கள், காலேஜ் போகிற பெண்கள், ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே வந்து மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கோம். மேக்கப் போடுறது நம்மளை இன்னுமே அழகாக காட்டிக்கிறதுக்கும் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகமாக்குறதுக்குமே வந்து யூஸ் ஆகுது. ஸோ மேக்கப் போடுறப்போ நம்ம வந்து இங்கேயாவது வெளியே போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறைய பொருளை வந்து எடுத்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. வெளியூருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை ஃபங்க்ஷன் போகிறப்ப சில விஷயங்களை மறந்துட்டோம், அப்போ நம்மளால் கரெக்டான ஒரு மேக்கப் போட முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்கள் ஹேண்ட்பேக்கில் இந்த 9 பொருள் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த 9 பொருளை வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் மேக்கப் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை போட்டிருக்கணும். ஏன்னா மாய்ஸ்சரைசர் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும். அதே சமயம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி, ஷீல்டு மாதிரி நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ மேக்கப் ப்ராடக்ட் ஸ்கின்னுக்குள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டும் போட போகிறீங்க ஸ்கின்னுக்கு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரைமரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும். ப்ரைமர் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு என்ன ஷேட் செட் ஆகுமோ அந்த ஷேடில் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேயராக போடலாம், ரெண்டு லேயராக போடலாம். ஃபவுண்டேஷன் போடுறதால ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஈவன் டோனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு க்ளோயிங்னஸ் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. நார்மலாக இருக்க ஸ்கின்னுக்கும் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் இருக்க டைப்பும் வந்து கண்டிப்பாக வேரியண்ட் ஆகும். சரி, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது முகத்துக்கான மேக்கப், அதை தாண்டி ஐ மேக்கப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ மேக்கப்க்கு வந்து நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஐஷேடோ வந்து நீங்கள் ஒரு ஷேட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ணி அதை போடுறீங்க, உங்கள் இல்லை உங்கள் ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் பண்ணி ஐஷேடோ போடுறீங்க அப்படின்னாலுமே ஐஷேடோ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஐஷேடோ போடுறது மூலமாக கண் வந்து இன்னும் அழகாக காட்டும். அதுக்கப்புறம் ஐ லைனர். ஸோ ஐலைனர் வந்து கண்ணுக்கு மேலே நீங்கள் திக்காக போடலாம், இல்லை தின்னாக போடலாம். ஸோ ஐலைனர் போடும்போது உங்களுக்கு கண் இன்னும் அழகாக காட்டும். அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி திக்காக தின்னாக போட்டுக்கலாம். அண்ட் ஐஷேடோ போட்டுட்டு அதுக்கு மேலே ஐலைனர் போடும்போது இன்னும் பியூட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து மஸ்காரா. ஸோ மஸ்காரா நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணும்போது அது வந்து தண்ணி பட்டாலுமே வந்து ஸ்மஜ் ஆகாது. அதே சமயம் நம்ம கண்ணில் இருக்க அந்த இமைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிகிறதுக்கு வந்து மஸ்காரா யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து டார்க் ஷேட்ஸ் இருக்குது, நியூட் ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ். ப்ளஷ் வந்து என்னென்னா ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்கும், நம்ம கண்ணம் வந்து ரொம்ப ரோசியாக ரோசி பிங்கில் இருக்கிறதுக்கு. ஸோ ப்ளஷ் வச்சுக்கலாம். ஸோ இத்தனை பொருள் இருந்தாலே போதும், ரொம்ப ஒரு அழகான மேக்கப் லுக் கொண்டு வந்துடலாம் நம்ம. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது அதை விட இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நம்ம மேக்கப் போட்டுட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸோ மேக்கப் ரிமூவர் வந்து இப்போ நிறையா வந்துருச்சு, காட்டன் துணி வந்துருச்சு, அதே மாதிரி பெட் டிஷ்யூஸ் இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஸோ மேக்கப் ரிமூவர்னே தனியாக இருக்குது. நீங்கள் அந்த மேக்கப் ரிமூவர் லிக்யூட் வாங்கி ஜஸ்ட் காட்டனில் வந்து அதை எடுத்து உங்கள் ஸ்கின்ல ரப் பண்ணி எடுத்துட்டாலே மேக்கப் வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோ இல்லை ஏதாவது ஈவெண்ட் போயிட்டோ ரொம்ப டயர்டாக இருப்போம். அப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணி எடுக்கிறது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அதை எடுக்காமல் அப்படியே படுத்து தூங்கிடுவோம். ஸோ அது வந்து ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சுருந்தா உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னால் இத்தனை பொருள் கேரி பண்ண முடியாது, இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறது, ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு சிம்பிள் லுக் வேணும் எனக்கு, நான் காலேஜ் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர், ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஐலைனர், ஒரு மஸ்காரா இது போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் வழக்கம் போல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காம்பாக்ட் பவுடர் அது மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயிலியாக இருக்காது ஸ்கின்னு. அதே மாதிரி ஒரு ஐலைனர், மஸ்காரா, ஜஸ்ட் ஒரு லைட் ஷேட் லிப்ஸ்டிக், இல்லை உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் இது மட்டும் போட்டிங்கனாலே ரொம்ப சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன பொருள்லாம் கேரி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் பெரிய பெரிய பேக்லாம் தூக்கிட்டு போய் அவ்வளோ மேக்கப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சே நீங்கள் ஒரு நீட் அண்ட் சிம்பிள் லுக் கொடுத்துடலாம். சிம்பிளாக எப்படி மேக்கப் போடுறது, வெறும் ஒரு 9 பொருளை மட்டும் வச்சு எப்படி ஒரு அழகான மேக்கப் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்போ மேக்கப் போடுறது எவ்வளோ முக்கியமோ கண்டிப்பாக வந்து மேக்கப்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் முக்கியம் தானே. இப்போது மேக்கப் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன், பட் மேக்கப் பண்ணுறதுக்கு
ப்ரஷ் பிளெண்டர் இது ரெண்டில் எது பெஸ்ட்டு, இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பிளெண்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வெட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் வந்து பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பிளெண்டரை யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ ஏதோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்கின்ல வந்து செட் ஆகும். பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் கம்மியாக மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன், கன்சீலர், க்ரீம் ப்ளஷ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணுறதை விட அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பாக்டீரியாஸ் வரும். ஸோ பாக்டீரியாவோட நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் ஆகும். ஸோ நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து மேக்கப்புக்கு. இப்போ வரைக்கும் பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ப்ரஷ், நீங்கள் பவுடர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரஷ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ ப்ரஷஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷன், பவுடர், ப்ளஷ் இது கூடலாம் நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஒரு மேக்கப் லுக் கொடுக்குறீங்க, நீங்கள் ஹெவி மேக்கப் லுக் போட போகிறீங்க அப்படின்னா பிளெண்டரை விட ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், அது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளெண்டரோட கம்பேர் பண்ணும்போது ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ப்ரஷ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். அதையும் நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ், அதாவது வந்து நீங்கள் ஹெவி மேக்கப் போடுறதுக்கு, லைட் மேக்கப் போடுறதுக்கு, ஸோ பிளெண்டராக ப்ரஷ்ஷாக மேக்கப் போடுறதுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்ன எப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அழகாக மேக்கப் போட்டு அழகாக இருங்க. இப்படி பாட்டி அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வச்சுக்கினு போன் மரம் ஆப்ரேஷன் பண்ணணும், பண்ணாதான் இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். எவ்வளவு செலவாகும் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? 25 லட்சம். 25 லட்சம் சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த 25 லட்சமும் கிடைக்கிறதுக்கு நாங்க கஷ்டப்படணும் இல்லையா? அப்ப டோனரும் கிடைக்கணும் இல்லையா? நம்மளுக்கே நம்மளுக்கு வந்து டோனர் கிடைச்சி இந்த 25 லட்சமும் கிடைச்சி நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க? இந்த தன்னந்தனியா இந்த கேள்வி. அந்த 25 லட்சத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்பா. ஒருத்தர் ஒருத்தர்கிட்டயா எல்லாருமே எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. குழந்தையிலேருந்து ஸ்கூல்லேருந்து குச்சப்பட்டி ஸ்கூல்லேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கப்பா. அப்போ அவங்கள நான் கையெடுத்து கும்பிட்றப்பா. ரேவதிராஜன் வந்து அந்த டாக்டர் ரேவதிராஜன் ரொம்ப கடவுள்ப்பா எங்களுக்கு. கண்டிப்பாக கடவுள். அவனுக்கு வந்து அந்த டெஸ்ட் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கே 1 லட்சம் ஆச்சு. அதுக்கெல்லாம் வந்து பேப்பரில் கொடுத்தேன்ப்பா, இங்கிலீஷ் பேப்பரில் கொடுத்தேன், தமிழ் பேப்பரில் கொடுத்தேன். இந்த கேள்வியே தன்னந்தனியே இந்த பேரனை காப்பாற்றணும். ஏன்னா ரெண்டு பிள்ளையே இல்லையப்பா, இந்த உயிரையும் காப்பாற்றணும். இது நம்மளுக்கு அழுதா கொஞ்சம் கண்ணை தடிக்கும். கூட துணை நிக், இப்போ கொம்பு வேணும் இல்லையா எனக்கு, அதுக்கு எங்கள் பேரன் கொஞ்சம் நிற்பான், இப்படி தாங்கி நிற்பான் அப்படின்னு ஒரு தைரியம் வேணும்ன்ட்டு அங்கே இங்கன்னு போய் போராடி, கடவுள்கிட்ட போராடி ஜெயிச்சு எங்கள் பேரனை மீட்டு கொண்டு வந்தோம்ப்பா. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி August 30 உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது.